ஹரஹர சங்கர் சங்கர ஜெய் ஜெய்சங்கர மகாபெரிவா காஞ்சிபுரத்தில் இருந்த காலகட்டம் அது ஒரு நாள் ராத்திரி வழக்கமான மடத்து காரியங்கள் எல்லாம் முடிஞ்சு எல்லாரும் தூங்க போகிறதுக்கு தயாராகிட்டு இருந்தா அப்போது கிட்டத்தட்ட பத்தரை பதினோரு மணி இருக்கும் அந்த சமயத்தில் ரொம்ப தூரத்தில் இருக்கிற ஒரு ஊர்லேருந்து ஒரு வயசான பெண்மணி பெரியவாவில் தரிசனம் பண்ண வந்திருந்தா பெரியவா அந்த பெண்மணிக்கு ஆசிர்வாதம் பண்ணிவிட்டு மடத்தில் கைங்கரியம் பண்ணிட்டு இருந்த ஒருத்தரை கூப்பிட்டார் எனக்கு ரவா தோசை திங்கணும் போல் இருக்குது பண்ணித்தரையான்னு கேட்டார் எல்லாேருக்கும் ஆச்சரியமான ஆச்சரியம் அமிர்தமாகவே இருந்தாலும் ஆசைப்படாத பெரியவா ரவா தோசை வேணும்னு கேட்குறார் அதுவும் எனக்கு திங்கணும் போல இருக்குன்னு சொல்கிறார் எல்லாத்தையும் விட ஆச்சரியம் கிட்டத்தட்ட பாதி ராத்திரியை நெருங்கின்னு இருக்கிற இந்த சமயத்தில் சாப்பிட போகிறதா சொல்கிறார் ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் சாப்பிட்றவர் அதுலேயும் பெரும்பாலும் கைப்பிடி நெல் பொரிய தவிர வேற எதையும் தவிர்க்கிறவர் ரவா தோசை வேணும்னு கேட்குறாருன்னா அந்த ஆச்சரியத்தை என்னன்னு சொல்கிறது உடனடியாக உக்ரான் அறைக்கு போனால் அங்கே ரவா தோசை வாக்கிறதுக்கு முக்கியமான தேவையான ரவை ஒரு துளி கூட இல்லை இத்தனை நேரத்துக்கு அநேகமாக எல்லா கடையும் இருக்கும் என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் தவிக்க ஆரம்பித்தா அந்த சமயத்தில் ஊர்லேருந்து வந்திருந்த அந்த மூதாட்டி விறுவிறுன்னு விருன்னு வெளியில் கிளம்பி போய் ஊர் முழுக்க அலைஞ்சு ஏதோ ஒரு கடை திறந்துருக்கிறத பார்த்துட்டு ரவை வாங்கிட்டு மூச்சு வாங்க ஓடி வந்தா அதுக்கப்புறம் என்ன பத்து பன்னெண்டு ரவா தோசை பார்த்து பெரியவாக்கிட்ட எடுத்துகிட்டு போனா ஒரே ஒரு விழல் மட்டும் எடுத்து வாயில் போட்டுண்ட ஆச்சாரியா ரொம்ப நன்னாக இருக்குது திருப்தியாக எடுத்து இதெல்லாம் கொண்டு போய் உள்ளே வச்சுட்டு எல்லாரும் தூங்க போங்கோன்னார் என்னடா இது ஒரு வில்லல் சாப்பிட்றதுக்காகவா இந்த வேலை கெட்ட வேலையில் இத்தனை ஆசையாக கேட்குறாப்போல கேட்டார்னு எல்லாருக்கும் மறுபடியும் ஆச்சரியம் இருந்தாலும் எதுவும் பேசாமல் ஆச்சாரியா சொன்ன மாதிரி உள்ள கொண்டு போய் வச்சுட்டு தூங்க போயிட்டா கொஞ்சம் அழியாச்சு ஆந்திராவிலேருந்து நாலஞ்சு வைதிகால் பெரியவாளை தரிசனம் பண்ணணும்னு மடத்துக்கு வந்தா வழியில் ஏதோ தடை ஏற்பட்டதுனால வரத்துக்கு இத்தனை நேரம் ஆயிடுத்து ராத்திரி மடத்தில் தங்கி இருந்துட்டு விடிகாலம்பர ஆச்சாரியோட தரிசனம் பண்ணுறதாவும் அதுக்கு அனுமதி கொடுக்கணும்னு கேட்டா விஷயத்தை பெரியவா கிட்ட சொல்ல போனார் ஒருத்தர் ஆனால் அவர் சொல்கிறதுக்கு முன்னாடியே என்னை பார்க்க வைதிகாலாம் வந்திருக்காளா இருக்கட்டும் இருக்கட்டும் அவாளெல்லாம் பாவம் பசியோடு வந்திருப்பா ரவா தோசைகளெல்லாம் எடுத்து வைக்க சொன்னேன் இல்லையா அதையெல்லாம் அவளுக்கு சாப்பிட கொடுனார் பெரியவா சில பேர் வருவாங்கிறத முன்கூட்டி தெரிஞ்சின்றதே ஆச்சரியம் அதோடு அவ பசியோடு இருப்பா அவளுக்காக ஏதாவது பண்ணி வைக்கணுங்கிறத மகா பெரியவா தெரிஞ்சுகிட்டு இருக்காருன்னா எப்பேற்பட்ட ஞான திருஷ்டி என்ன அப்படியே நின்றுட்ட யாருக்கோ தர்றதுக்காக தனக்கு ரவா தோசை வேணும்னு இவர் ஏன் கேட்டார்னு யோசிக்கிறியோ பெருசாக ஒரு காரணமும் இல்லை இந்த ராத்திரி வேளையில் யாரோ வரப்போகிறா அவளுக்காக தோசை வாத்து வைங்கோன்னு சொன்னால் அது உங்களுக்கு சங்கடமாக தோணலாம் அதே எனக்கு வேணும்னு கேட்டா சிரமத்தை பார்க்காம ஸ்ரத்தையாக பண்ணுவேன் இல்லையா அதனால தான் அப்படி கேட்டேன் வந்திருந்த வைதிகளுக்கு ரவா தோசைன்னா ரொம்ப இஷ்டமா தங்களுக்காக பெரியவா நடத்தின லீலையை கேட்டுட்டு கண்ணில் ஜலம் வழியே நெகிழ்ந்து போனா அந்த மகேஸ்வரனே தங்களுக்கு தந்ததாக நினச்சிண்டு ஆனந்தமாக சாப்பிட்டா ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம் ஹர ஹர சங்கர ஜெய் சங்கர காஞ்சி சங்கரை காமகோட்டி சங்கர